பணம் என்பது சேமித்து வைப்பதற்காக மட்டுமல்ல செலவு செய்வதற்காகவும் தான் அந்த பணத்தை செலவு செய்யாமல் அப்படியே பூட்டி வைத்திருந்தால் அந்த பணத்தின் மூலம் நமக்கு எந்த ஒரு உபயோகமும் இருக்கப் போவதில்லை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இறைக்கிற கிணறு சுரக்குமே தவிர இறைக்காத கிணறு என்றைக்குமே சுரக்காது அந்த விதத்தில் நாம் கையில் இருக்கும் பணத்தை நம்முடைய தேவைக்கு ஏற்றவாறு செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் செலவே செய்யாமல் கஞ்சத்தனமாக எடுத்து வைக்கக்கூடிய பணம் வீண் விரயத்தை தான் ஏற்படுத்தும் தவிர நல்ல காரியத்திற்கு இன்றைக்குமே உங்களால் பயன்படுத்த முடியாமல் போய்விடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் செலவோடு சேர்ந்த சேமிப்பும் அவசியம் தேவைதான் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி உள்ளார்கள் என்பதற்காக எல்லா பணத்தையும் மிச்சம் வைக்காமல் செலவு செய்து விடாதீர்கள் செலவு செய்யும் போது நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தாலும் எதற்காக பணத்தை கொடுத்தாலும் மன நிறைவோடு கொடுக்க வேண்டும் அந்த பணத்தை பெறுபவர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் நம்முடைய பணமெல்லாம் நம்மை விட்டு செல்கிறதே என்ற விரக்தியோடு பணத்தை கொடுத்தால் நாம் கொடுக்கக்கூடிய பணம் வேறு விதத்தில் நம் கைக்கு வந்து சேரவே சேராது நிறைய பேர் காய்கறி வாங்குவதற்காக பர்சிலிருந்து பத்து ரூபாயை எடுத்து வழியில் கொடுக்க ஆயிரம் ஆயிரம் முறை முறை பேரம் செய்து யோசிப்பார்கள் ஆனால் அந்த மருந்து கடைக்கு சென்று பேரம் பேசாமல் யோசிக்காமல் ஆயிரம் ரூபாயை நீட்டி மருந்து வாங்கி சாப்பிடுவார் இதுதான் உண்மை அதாவது காய்கறி காரரிடம் மிச்சப்படுத்தி மருந்துக்காரருக்கு கொண்டு போய் கொடுத்து வீண் விரயத்தில் பணத்தை பல மடங்கு செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிவிடும் இனிமேல் நீங்கள் அடுத்தவர்களுக்கு பணம் கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுத்து பாருங்கள் அந்த பணம் கட்டாயமாக உங்களுக்கு வேறு வழியில் வந்து சேரும் என்பதில் சந்தேகமே கிடையாது இது முதல் டிப்ஸ் இரண்டாவதாக பணத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது இந்த கொடுத்து பாருங்கள் ரூபாய் நோட்டுகளை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது ரூபாய் நோட்டின் தலைப்பகுதியின் மேல் உங்களது கட்டை விரல் இருக்க வேண்டும் உங்களது கட்டை விரலை அந்த சிங்கத்தின் மேல் வைத்துக் கொள்ளலாம் அதாவது ரூபாய் நோட்டில் சிங்கம் இருக்கும் அல்லவா அந்த சிங்கம் மேல் பக்கம் பார்த்தவாறு இருக்க வேண்டும் அந்த சிங்கத்தின் மேல் உங்களது கட்டை விரல் இருக்க வேண்டும் இப்படியாக பணத்தை பிடித்துக்கொண்டு நீங்கள் அடுத்தவர்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் கொடுக்கும்போது இந்த முறையை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்களிடம் யாராவது பணம் கொடுத்தால் அவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் உங்கள் கையில் பணத்தை கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் பணத்தை வாங்கிய பின்பு உங்களது கட்டை விரலை அந்த சிங்கத்தின் மேல் வைத்து மடித்து அதன் பின்பு பர்சிலோ பீரோவிலோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது எந்த ஒரு பொருளையும் ஆசீர்வாதம் செய்து நம்மிடம் வைத்து கொண்டால் அது நம்மிடம் தங்கிவிடும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் ஆசீர்வாதம் செய்து கொடுத்தால் அவர்களுக்கும் அந்த பொருள் நிலைத்திருக்கும் இந்த சூட்சும விதிதான் அனைத்திற்கும் பொருந்தும் அடுத்தவர்களுக்கு பணத்தை கொடுக்கும்போது அந்த பணத்தின் தலையின் மேல் ஆசீர்வாதம் செய்துவிட்டு கொடுக்கப் போகிறீர்கள் அவ்வளவுதான் இது ஒரு சின்ன ட்ரிக் தாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்ல லாபம் தானே இதே போல் எக்காரணத்தை கொண்டும் பணத்தை இரண்டாக தான் மடிக்க வேண்டுமே தவிர நான்காக எட்டாக மடித்து திணித்து பர்சிலோ சட்டைப்பையிலோ உள்ளங்கையில் வைத்து திணித்து கொள்ள கூடாது என்பதையும் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்